கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹுசூர் அருகே ஆழ்துணை கிணறு மின் மோட்டார் வயரை கடித்த பெண் யானை உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் முரளியிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். முரளி, இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? வனத்துறை அதிகாரிகள் யாரேனும் அங்கு வந்திருக்கிறார்களா? அவர்கள் தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்படுகிறது? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஒசூர் அருகே மின் மோட்டார் யானை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடகா மாநிலம் வண்ணாரகட்ட வனப்பகுதியிலிருந்து ஆண்டுதோறும் 200க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தமிழக வழியாக, அதாவது ஜவளகிரி வழியாக வந்த காட்டு யானை கூட்டம் பல்வேறு குழுக்களாக பிரிந்து தென்கனிக்கோட்டை, ஊடேதுர்கம், ஓசூர் உள்ளிட்ட வனப்பகுதியில் தஞ்சமடைந்தன. இரவு நேரங்களில் வெளியேறிய அருகே உள்ள விவசாய தோட்டங்களில் உள்ள நெல் பயிர், ராகி, காய்கறி தோட்டங்களை சேதப்படுத்திவிட்டு மீண்டும் அதிகாலை நேரங்களில் மீண்டும் வனப்பகுதிக்கு சென்று விடுவது வழக்கம். இதே போல நேற்று இரவு நொகனூர் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 10க்கும் மேற்பட்ட யானை கூட்டங்கள் தாவரக்கரை கிராமத்தில் பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்தில் சேதப்படுத்தி அப்பகுதியில் ஒசூர் முன்னாள் நகரமன்ற செயலாளர், தற்போது அதிமுக கவுன்சிலர் ஆகக்கூடிய பால் நாராயணன் என்பவருக்கு சொந்தமான கோழிப்பண்ணை ஒன்று செயல்பட்டு வருகிறது. தோட்டத்தில் ஆழ்துணை கிணற்றில் மின்சார வயரை வெளிப்பகுதியில் எவ்வித பாதுகாப்பின்றி போடப்பட்டுள்ளார். இவ்வாறு போடப்பட்டுள்ள வயரை நேற்று இரவு வந்த அந்த யானை கூட்டத்தில் இருந்து ஒற்றை யானை, சுமார் 8 வயது மதிக்கத்தக்க பின் யானை ஒன்று அந்த உயிரை கடித்திருக்கிறது. இதில் பரிதாபமாக சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறது. இந்த தகவல், அந்த பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் தற்போது அந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது, அதாவது இந்த உயிரை வந்து பாதுகாப்பான முறையில் குழி தோண்டி புதைத்திருந்தாலோ அல்லது பாதுகாப்பான முறையில் வைத்திருந்தால் இந்த யானை உயிரிழந்ததற்கு வாய்ப்பில்லை என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சூர்யா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே ஆழ்துளை கிணறு மின் மோட்டார் வயரை கடித்த பெண் யானை ஒன்று உயிரிழந்திருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை வழங்கியதற்காக நன்றி முரளி.